ஹலோ விவோஸ் தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான கவிஞராக இருக்கக்கூடியவர் தான் வைரமுத்து இவரோட கவிதைகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் எழுதும்போது அதில் இரட்டை அர்த்தங்கள் அதிகமாகவே இருக்கும் ஒரு கட்டம் வரையுமே தமிழ் சினிமா வைரமுத்து மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தது ஆனால் சில பல விஷயங்களால் வைரமுத்துவர் ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காம கவிஞர் வைரமுத்து அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு காரணம் இவரோட பெண்கள் சவகாசம்தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தாரு படிச்சுட்டு இருக்கும் போதே தன்னோட பேராசிரியர் மகள் பொன்மணியை காதலிச்சிட்டு வந்திருக்காரு இருவருமே காதலிச்சாங்க ஆனால் பொன்மணியோட வீட்டார்கள் இந்த காதலுக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கல்லூரி படிச்சிட்டு இருக்கும்போதே போதே பேராசிரியரோட மகளை திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் தாலியும் கட்டியிருக்காரு வைரமுத்து இதனால பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாரு சரி திருமணம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வாழ்ந்து வந்தாங்க ஆனா வைரமுத்துக்கு வேலை எதுவுமே இல்லை அவரோட ஆசை சினிமாவில் சேர்ந்து மிகப்பெரிய கவிஞனாகணும் அப்படின்றது தான் ஆனா ஆசை நிறைவேறாமலே சில நாட்கள் இருந்தது அதுவரையும் வேலை இல்லாத வைரமுத்தால் வருமானம் ஈட்ட முடியலை இப்போது குடும்ப வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வைரமுத்து முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் மனைவி பொன்மணி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க கல்லூரியில் ஒரு தமிழ் பேராசிரியையா வேலைக்கு சேர்ந்தாங்க தொடர்ந்து குடும்பத்துக்காக பாடுபட்டாங்க அவங்க வருமானத்தில் தான் குடும்பமே ஓட ஆரம்பித்தது அதே வருமானத்தால் தான் வைரமுத்துவோட சினிமா கனவுகளும் நினைவாக ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பொன்மணியோ இருபது வருடங்கள் பேராசிரியையாக பணியாற்றியிருக்காங்க வைரமுத்துவும் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்தையும் பிடிச்சிட்டாரு வைரமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பொன்மணி வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பையும் எழுதினார் இரண்டாயிரமாம் ஆண்டு மீண்டும் சரஸ்வதி அப்படின்ற மற்றொரு கவிதை தொகுப்பையும் எழுதினார் வைரமுத்துவுக்கும் மனைவி பொன்மணிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதா பேசப்படுது அதுக்கு காரணம்னா வைரமுத்து நிறைய பெண்கள் கூட சவகாசத்தில் இருந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க வைரமுத்து அவர்கள் சினிமா துறையில் மதிக்கத்தக்க ஒரு நபராக இருந்தாலும் கூட அவரோட மற்றொரு ரூபம் பெண்கள் கிட்ட அதிகமாக பழகக்கூடிய குணம் தான் இதனால தான் மனைவிக்கும் வைரமுத்துக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இதனால தான் மனைவி அவர்கள் வைரமுத்து கூட எந்த ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்க மாட்டாங்க வைரமுத்து அவர்கள் சின்மை விஷயத்துல சிக்கினதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றின பல உண்மைகள் தெரிய வந்தது சின்மை விவகாரம் வெளியே வந்ததிலிருந்து மனைவி பொன்மணி இந்த விஷயம் சம்மந்தமாக வாயவே திறக்க மாட்டேன்றாங்க வைரமுத்துவோட மனைவி பொன்மணி இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் மட்டும்தான் வைரமுத்துவை பற்றின உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வைரமுத்துக்கும் பனைவி பொன்மணிக்கும் தான் கருத்து வேறுபாடுகள்னு பேசப்பட்டுட்டு வந்தது இவங்க பிரிஞ்சு தான் தனிமையில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல வருடங்களாக சேர்த்து வச்ச மரியாதையை ஒரே ஒரு காரியத்தால் வைரமுத்து அதை சின்ன பின்னமாக்கிட்டாரு இதனை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்